ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய வாட்ஸ்அப்பில் ஒரு சில சாட்ஸை நம்ம தெரியாமல் டெலீட் பண்ணிட்டோம் அப்படின்ற பட்சத்தில் எந்தவித பேக்கப்புமே இல்லாமல் அந்த மெசேஜஸை நம்மளால் ஒரு மெத்தடை யூஸ் பண்ணி ரீஸ்டோர் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் நம்ம பல வருஷத்துக்கு முன்னாடி டெலீட் பண்ண வாட்ஸ்அப் மெசேஜஸை கூட இப்போ நம்மளால் ரீஸ்டோர் பண்ணி பார்க்க முடியும். நார்மலாக நம்மளுடைய வாட்ஸ்அப்பில் டெலீட்டான சாட்ஸை ரெக்கவர் பண்ணோம் அப்படின்னா உங்களுடைய வாட்ஸ்அப் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் சாட்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கீழே சாட் பேக்கப் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி உங்களுடைய கூகுள் அக்கௌண்ட்டை எந்த இடத்துல நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா டேரெக்டாக உங்களுக்கு கூகுள் டிரைவில் டெய்லி நீங்கள் சாட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு டேட்டாவுமே பார்த்தீங்கன்னா பேக்கப் ஆகிட்டு இருக்கும். அதை நீங்கள் செக் பண்ணி பார்க்குறதுக்கு உங்களுடைய கூகுள் டிரைவ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கூகுள் டிரைவ் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் மேலே இருக்கக்கூடிய 3 lines கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னா இந்த இடத்துல நமக்கு பேக்கப்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கும். அதை கிளிக் பண்ணோன்னா இந்த இடத்துல நமக்கு வாட்ஸ்அப் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய வாட்ஸ்அப்பில் பேக்கப் ஆகக்கூடிய ஒவ்வொரு ஃபைல்ஸுமே இந்த இடத்துல நமக்கு வந்துடும். இந்த ஃபைல்ஸ் உங்கள்கிட்ட இருந்தது அப்படின்னா உங்களுடைய வாட்ஸ்அப்பில் ஏதாவது சாட்ஸ் உங்களுக்கு டெலீட் ஆகிடுச்சு அப்படின்னா ஈஸியாக உங்களால் ரெக்கவர் பண்ணிக்க முடியும். சப்போஸ் இந்த சாட்ஸ் எதுவுமே நீங்கள் பேக்கப் கொடுக்கல அப்படின்ற பட்சத்தில் கூட உங்களால் சின்ன மெத்தடை யூஸ் பண்ணி ஈஸியாக உங்களுடைய வாட்ஸ்அப் சாட்ஸை திரும்பி கொண்டு வர முடியும். அதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஏதாவது ஸ்கிப் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக இருக்கக்கூடிய மெசேஜஸ் கூட உங்களுக்கு டெலீட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். இப்போ இந்த இடத்துல நான் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி இந்த சாட்ஸை செலக்ட் பண்ணி டெலீட் அப்படின்னு சொல்லி கொடுத்து இந்த சாட்ஸ் எல்லாத்தையுமே டெலீட் பண்ணிடுறேன். இப்போ நான் டெலீட் பண்ண இந்த மெசேஜஸை ரெக்கவர் பண்ண இருக்கக்கூடிய ஆப்ஷனான அந்த சாட் பேக்கப்பையும் சேர்த்து டெலீட் பண்ணிடுறேன். இப்போ என்னுடைய கூகுள் டிரைவ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். கூகுள் டிரைவ் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் இந்த இடத்துல இருக்கக்கூடிய பேக்கப் அப்படின்ற இந்த பேக்கப்பையும் நான் டெலீட் பண்ணிடுறேன். இப்போ எனக்கு என்னுடைய வாட்ஸ்அப்பில் எந்த விதமான பேக்கப்புமே பார்த்தீங்கன்னா இல்லை, எல்லாத்தையும் நான் டெலீட் பண்ணிட்டேன். இருந்தாலும் நம்மளால் அந்த மெசேஜஸை திருப்பி கொண்டு வர முடியும். அதுக்கு உங்களுடைய மொபைல் ஃபைல் மேனேஜர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபைல் மேனேஜர் ஓப்பன் பண்ணிட்டு அதில் இன்டர்னல் ஸ்டோரேஜ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் ஆண்ட்ராய்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல இருக்கக்கூடிய மீடியா அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே நமக்கு COM.WhatsApp அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வாட்ஸ்அப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு மீடியா பேக்கப்ஸ் டேட்டாபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு 3 folders பார்த்தீங்கன்னா இருக்கும். இதில் டேட்டாபேஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு ஒரு சில ஃபைல்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்கும். இந்த ஃபைல்ஸ் எல்லாமே நம்மளுடைய வாட்ஸ்அப்பில் நம்ம டெய்லி சாட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு டேட்டாவுமே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல லோக்கப் ஃபைலாக பேக்கப்பில் எடுத்துக்கிட்டு இருக்கும். இந்த ஃபைல்ஸை யூஸ் பண்ணி நம்மளால் நம்ம டெலீட் பண்ண மெசேஜஸை பார்த்தீங்கன்னா நம்மளால் ஈஸியாக ரெக்கவர் பண்ணிக்க முடியும். நான் இந்த வீடியோ ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி இந்த டேட்டாபேஸ் ஃபைல்ஸ் உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக பல வருஷத்துக்கு முன்னாடி டெலீட் பண்ண சாட்ஸ் கூட உங்களால் ஈஸியாக ரெக்கவர் பண்ண முடியும். நான் 6 months என்னுடைய மொபைல் ஸ்டோரேஜ் ஃபுல்லாகிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் என்னுடைய லேப்டாப் அப்படி இல்லைன்னா ஹார்ட் டிஸ்கில் எல்லா ஃபோல்டர்ஸையும் பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கப்பாக எடுத்து வச்சுப்பேன். அந்த மாதிரி நீங்களும் பேக்கப் எடுக்கிறவங்களாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இந்த ஃபைல்ஸ் உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அந்த சாட்ஸ் எல்லாத்தையும் உங்களால் ரெக்கவர் பண்ண முடியும். ரீசெண்டாக டெலீட் பண்ண சாட்ஸை ரெக்கவர் பண்ணுறதுக்கு நம்மளுடைய மொபைலில் இருக்கக்கூடிய இந்த ஃபைல்ஸே போதுமானது. இதில் டேட்டாபேஸ் அப்படின்ற அந்த ஃபோல்டரை கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு Crypt14 அப்படின்ற இந்த ஃபைல் ஃபார்மேட்டில் உங்களுக்கு ஒரு சில ஃபைல்ஸ் பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்கும். இதில் இருக்கக்கூடிய எல்லா ஃபைல்ஸ்லையும் நமக்கு ஒரு டேட் மென்ஷன் ஆகிருக்கும். லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய அந்த ஃபைலில் மட்டும் எந்தவித டேட்டுமே நமக்கு இருக்காது. அந்த ஃபைல் தான் நம்மளுடைய வாட்ஸ்அப்பில் கிரியேட் ஆன லேட்டஸ்ட் பேக்கப் ஃபைல். அதை கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கீழே இருக்கக்கூடிய 3 dots கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னா நமக்கு ரீநேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி இந்த ஃபைலை ரீநேம் பண்ண வேண்டியதாக இருக்கும். MSGSTORE அப்படின்னு சொல்லியிருக்கும். அந்த இக்கு பக்கத்தில் எந்த ஸ்பேஸும் விடாமல் ஒரு ஐஃபன் கொடுத்துட்டு NEW அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிவிட்டு எந்த ஸ்பேஸுமே விடாமல் ரீநேம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. கொடுத்தோன்னா இந்த ஃபைல் பார்த்தீங்கன்னா நமக்கு ரீநேம் ஆகிடும். இப்போ மேலே இருக்கக்கூடிய ஃபைல்ஸில் டேட் மென்ஷன் ஆகிருக்கும். இதில் ரீசெண்டாக இருக்கக்கூடிய அந்த டேட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இடத்துல எனக்கு 19 அப்படின்ற இந்த டேட்டு தான் ரீசன்ட் டேட். ஸோ அந்த ஃபைலை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு அதே மாதிரி 3 dots கிளிக் பண்ணிட்டு ரீநேம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. இந்த இடத்துல இருக்கக்கூடிய டேட்டை எல்லாத்தையும் நம்ம ரேஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். இந்த டேட்டை எல்லாத்தையும் ரேஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஃபைல் ஃபார்மெட் எப்படி இருக்கணும் அப்படின்னா MSGSTORE.DB.Crypt14 அப்படின்ற இந்த ஃபார்மெட்டில் இருக்கணும். இதில் நடுவில் எந்த விதமான ஸ்பேஸுமே இருக்கக்கூடாது. அந்த டேட்டா எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி இந்த மாதிரி ஃபைலாக நீங்கள் ரீநேம் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் சரியாக பண்ணிட்டீங்க அப்படின்னாலே போதும், எந்தவித பேக்கப்புமே இல்லாமல் டெலீட்டான சாட்ஸை உங்களால் ரீஸ்டோர் பண்ண முடியும். இப்போ உங்களுடைய மொபைல் செட்டிங்ஸில் ஆப்ஸ் அப்படின்ற ஓப்பன் பண்ணிக்கோங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணி வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கீழே அன்இன்ஸ்டால் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இடத்துல நமக்கு கீப் ஆப் டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் இருக்கும். அந்த பாக்ஸை நீங்கள் ஃபஸ்ட்டு டிக் பண்ணிவிட்டு தான் அன்இன்ஸ்டால் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். டிக் பண்ணாமல் கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம ரீநேம் பண்ண அந்த பேக்கப் ஃபைல்ஸ் எல்லாமே நமக்கு சேர்ந்து டெலீட் ஆகிடும். ஸோ அந்த பாக்ஸில் செக் பண்ணிவிட்டு அன்இன்ஸ்டால் அப்படின்னு சொல்லி கொடுங்க.
கொடுத்தவொடனே நமக்கு வாட்ஸ்அப் அன்இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இப்போ அகைன் நீங்கள் ப்ளே ஸ்டோர் போய்ட்டு வாட்ஸ்அப்பை ரீஇன்ஸ்டால் பண்ணுங்கள். இன்ஸ்டால் ஆனவொடனே ஓப்பன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. நம்ம ஓப்பன் அப்படின்னு சொல்லி கொடுத்தவொடனே நமக்கு நம்மளுடைய மொபைல் நம்பர்லாம் கேட்டு வெரிஃபிகேஷன் ஆப்ஷன் அண்டு பேக்கப்லாம் ரீஸ்டோர் பண்ணோம் அப்படின்ற அந்த ஆப்ஷன்லாம் கேட்டுது அப்படின்னா பிரச்சனை இல்லை. சில பேருக்கு வாட்ஸ்அப் இந்த மாதிரி டைரெக்டாக ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆகும்பொழுது நமக்கு எந்தவித சேட்டுமே ரெக்கவர் ஆகிருக்காது, பழைய மாதிரியான அந்த வாட்ஸ்அப் பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆகிடும். இந்த மாதிரி டேரெக்டாக ஓப்பன் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம ஒரு விஷயத்தை பண்ண வேண்டியதாக இருக்கும். அதுக்கு திருப்பியும் உங்களுடைய மொபைலில் ஃபைல் மேனேஜர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபைல் மேனேஜர் ஓப்பன் பண்ணிட்டு அதில் ஆண்ட்ராய்டு அப்படின்ற அந்த ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் மீடியா அப்படின்ற அந்த ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் com.whatsapp அப்படின்ற அந்த ஃபோல்டரை லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு கீழே காப்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த காப்பி ஆப்ஷனை கிளிக் பண்ணி அந்த ஃபோல்டரை இன்டர்னல் ஸ்டோரேஜுக்கு வெளியில் எடுத்துகிட்டு வந்து காப்பி பண்ணிக்கோங்க. இப்போ நான் இந்த இடத்துல என்னுடைய இன்டர்னல் ஸ்டோரேஜுக்கு வெளியில் அந்த ஃபோல்டரை காப்பி பண்ணி வச்சுக்கிட்டேன். காப்பி பண்ணி வச்சுட்டு இப்போ உங்களுடைய மொபைல் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு அதில் அப்ளிகேஷன்ஸ் அப்படின்றத ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுடைய வாட்ஸ்அப்பை செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கக்கூடிய ஆப்ஷனில் ஸ்டோரேஜ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் கீழே நமக்கு கிளியர் டேட்டா கிளியர் கேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். அந்த ரெண்டு ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஓகே பண்ணிக்கோங்க. இதை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் கண்டிப்பாக அந்த எல்லா ஃபைல்ஸையும் காப்பி பண்ணி இன்டர்னல் ஸ்டோரேஜில் வச்சுட்டு தான் பண்ணணும். இல்லைனா எல்லா சாட்ஸுமே நமக்கு டெலீட் ஆகிடும். இப்போ நீங்கள் கிளியர் டேட்டா கொடுத்துட்டு உங்களுடைய ஃபைல் மேனேஜர் ஓப்பன் பண்ணிவிட்டு ஆண்ட்ராய்டு அப்படின்ற அந்த ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிவிட்டு மீடியா ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிவிட்டு com.whatsapp அப்படின்ற அந்த ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா நோ ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லி காமிக்கும். இப்போ நம்ம கிளியர் டேட்டா கொடுத்தோன்னா எல்லா ஃபைல்ஸுமே பார்த்தீங்கன்னா நமக்கு டெலீட் ஆகிடுச்சு. இப்போ இன்டர்னல் ஸ்டோரேஜில் நீங்கள் காப்பி பண்ணி வச்சுருந்த com.whatsapp அப்படின்ற அந்த ஃபோல்டரை லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே காப்பி அப்படின்ற அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ ஆண்ட்ராய்டு அப்படின்ற அந்த ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. மீடியா அப்படின்றத ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இடத்துல காப்பி ஹியர் அப்படின்னு சொல்லி கொடுங்க. ரீப்ளேஸ் அப்படின்னு கேட்கும், கரெக்டாக இந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஃபைலை நீங்கள் காப்பி பண்ணி ரீப்ளேஸ் பண்ணும்பொழுது இந்த ஃபைல் ஃபார்மேட் கரெக்டாக இந்த ஃபோல்டர் வந்து கரெக்டான இடத்துல இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அதாவது இன்டர்னல் ஸ்டோரேஜ் அதில் நீங்கள் ஆண்ட்ராய்டு அப்படின்ற அந்த ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா மீடியா அப்படின்ற அந்த ஃபோல்டர் ஓப்பன் பண்ணோன்னா நமக்கு com.whatsapp அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோல்டர் இருக்கும். அதை ஓப்பன் பண்ணோன்னா நமக்கு வாட்ஸ்அப் அப்படின்ற இந்த ஃபோல்டர் இருக்கணும். இந்த மாதிரியான ஃபார்மெட்டில் இருந்தால் மட்டும்தான் நமக்கு நம்மளுடைய வாட்ஸ்அப்பில் நமக்கு ரீஸ்டோர் ஆப்ஷன் காமிக்கும். இப்போ கரெக்டாக இருக்கா அப்படின்றத ஒன்ஸ் செக் பண்ணிவிட்டு இப்போ வெளியில் வந்துடுங்க. வெளியில் வந்துட்டு இப்போ உங்களுடைய வாட்ஸ்அப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அக்ரி அண்ட் கண்டினியூ அப்படின்னு சொல்லி கேட்கும். அதை கொடுத்துட்டு உங்களுடைய மொபைல் நம்பரை இந்த இடத்துல என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணி நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு உங்களுடைய ஓடிபியை கொடுத்து வெரிஃபை பண்ணிக்கோங்க. கொடுத்து வெரிஃபை பண்ண உடனே நமக்கு ஒரு சில பர்மிஷன்ஸ்லாம் கேட்கும். அந்த பர்மிஷன்ஸ்லாம் கிளிக் பண்ணி அலோவ் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல லுக்கிங் ஃபார் பேக்கப் அப்படின்னு சொல்லிட்டு பேக்கப் ஃபவுண்ட் அப்படின்னு சொல்லி நமக்கு இந்த இடத்துல பேக்கப் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா இருக்குது. நான் ஆனால் ஃபஸ்ட்டே என்னுடைய பேக்கப் எல்லாத்தையுமே நான் டெலீட் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு பேக்கப் ஃபவுண்ட் அப்படின்னு சொல்லி இருக்குது. கீழே ரீஸ்டோர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ரீஸ்டோர் அப்படின்றத கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணோன்னா நமக்கு டெலீட் ஆன எல்லா மெசேஜஸுமே ரெக்கவர் ஆகுது, எந்தவித பேக்கப் ஃபைல்ஸுமே இல்லாமல். இப்போ இந்த இடத்துல 1326 மெசேஜஸ் ரீஸ்டோர்டு அப்படின்னு சொல்லி வருது. இந்த இடத்துல இருக்கக்கூடிய ப்ளூ கலர் நெக்ஸ்ட் அப்படின்ற இந்த பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணோடனே உங்களுடைய நேமை கொடுத்து நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. கொடுத்தோன்னா இந்த இடத்துல எனக்கு என்னுடைய வாட்ஸ்அப் ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ நான் டெலீட் பண்ணேன், அந்த சாட்ஸ் எல்லாமே எனக்கு திருப்பி வந்துருச்சு. இந்த வீடியோவை எந்த இடத்துலையும் ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூஸாக பார்த்து இந்த ரெண்டு விஷயங்களை கரெக்டாக நீங்கள் செஞ்சாலே போதும். ஃபஸ்ட்டு அந்த ஃபைலை ரீநேம் பண்ணும்பொழுது இந்த வீடியோவில் சொல்லியிருக்க மாதிரி சரியான இதில் நீங்கள் ரீநேம் பண்ணியிருக்கணும். செகண்ட், அந்த ஃபோல்டரை நீங்கள் காப்பி பண்ணிவிட்டு அகைன் அதே இடத்துக்கு நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணும்பொழுது சரியான அந்த ஃபோல்டரை நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலே போதும். இந்த எல்லா மெசேஜஸையும் நம்மளால் எந்தவித பேக்கப் ஃபைலுமே இல்லாமல் ரெக்கவர் பண்ணிக்க முடியும். நீங்கள் இதில் ஏதாவது தப்பு செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய மெசேஜஸ் கண்டிப்பாக ரெக்கவர் ஆகாது. இந்த வீடியோ ஃபேக் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ கீழே நீங்கள் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணாதீங்க. இந்த வீடியோவை தெளிவாக ரெண்டு டைம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு இப்போ இல்லைனாலும் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக ஒரு நாள் தேவைப்படலாம். ஸோ இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்களுடைய யூடியூப் லைக்கடி வீடியோஸில் சேவ் பண்ணி வைங்க. கண்டிப்பாக தேவைப்படும் பொழுது இதில் சொல்லியிருக்கக்கூடிய ஸ்டெப்ஸை யூஸ் பண்ணி உங்களால் டெலீட் ஆன சான்ஸை எந்தவித பேக்கப் ஃபைல் இல்லாமல் ரெக்கவர் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் எ கிரேட் டே.